கோபி அங்க காற்று எப்படி வீசுது அப்படின்னு கேக்குற மாதிரி. அது தெரியாதா? இப்படிதான் வீசி கொண்டிருக்கிறது ரமேஷ். அப்படிதான் ஆயிடுச்சு. மாஸ்டர் நிலவரம், நேற்றைய நிலவரம் என்ன, இன்னைய நிலவரம் என்ன, நாளைய நிலவரம் என்ன, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை மாதிரி உஸ்ன்னு ஒரே சத்தம் வானிலை இருக்கு மாதிரி ஆயிடுச்சுன்றீங்க. நேற்றைய நிலவரம் என்ன, இன்னைய நிலவரம் என்னங்கிறது தானே. அதான் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆக்சுவலாக முதல்வரை போய் விஜய களத்தில் இறங்கி சந்திச்சாரு, 100% வந்து ஆக்குபென்சி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து ஓலை வந்துருச்சு, அவங்களுக்கு எவ்வளோ நாள் கடுப்பு இருக்கும். இவர் ஏடா கூடமாக பேசிகிட்டு இருக்காரு, அப்பப்போ இப்போ சோசியல் விஷயங்கள்லாம் இறங்கி பேசிகிட்டு இருக்காரு, அதனால வந்து இவரை விடக்கூடாதுன்னு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து 100% பார்வையாளருக்கு அனுமதி கொடுத்து ஏறக்குறைய 2 நாள் கழிச்சு தான் அங்கேருந்தே ஓலை வருது. இல்லை என்ன இருந்தாலும் இந்த செய்தி வந்து நிச்சயமாக அவங்களை அப்போவே எட்டி இருக்கும்ல. அப்போ ரொம்ப சாவகாசமாக இவங்க ஓலை அனுப்புகிறாங்கன்னா யாரும் அங்கே போய் போட்டு கொடுத்தா அதுதான் எல்லாருமே அதை அதுக்கு எதிராக வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது முக்கியம் இல்லைப்பா, மக்கள் கருத்தை அரசாங்கம் என்றைக்கும் எடுத்துக்காது, சொல்ல வேண்டியவங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஜனவரி 30 வரைக்கும் நீங்கள் வந்து 50% தான் ஆக்குபென்சி கொடுக்கணும்னு போட்டிருக்கிறாங்க. என்ன உத்தரவு, அதை மீறி தானே இவங்க 100% மாற்றிருக்கிறாங்க. அதனாலேயும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 50% தான் அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றம்லாம் சொல்லிடுச்சு. இப்போ வேறு வழி இல்லாமல் இவங்க 50% ஆக்குபென்சியோடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து நீங்கள் சொல்கிறது இன்றைய நிலவரம். ஆனால் நேற்று இதே நேரம் என்ன நடந்துச்சு தெரியுமா? மாஸ்டர் படத்தை வந்து ஓடிடியில் விட்டுறலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் முதல்ல இருந்தான். ஆமாப்பா, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே பல தடவை சொன்னோம்ல, ஒரு 20 கோடி ரூபாயில தானே ஒரு இழுபறி நீடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் அமேசான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த பணத்தை கூட தர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்களாம். ஆனால் என்னன்னா அவங்க கடைசியாக சொன்னது தான் ஹைலைட்டு. இந்த இது ஒருவேளை நம்ம பண்ணுறதா இருந்தால் ஏறக்குறைய 1.5 மாதம் கழிச்சு தான் நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண முடியும், எங்களுக்குன்னு ஒரு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குன்னு இருக்காங்க. அதில் தயாரிப்பாளர் பயங்கர அப்செட்டு, ஏன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஓடிடிக்கு போகிறதே, சரி அதுலேயாவது ரிலீஸ் பண்ணலாங்கிறதுக்காக தானே. அதை நீங்கள் 1.5 மாதம் கழிச்சு ரிலீஸாக என்ன எஃபெக்ட் இருக்கும்? அதனால வேண்டவே வேண்டாம், லாபமோ நஷ்டமோ நான் தியேட்டர்லேயே விட்டுக்கிறேங்க. அதில் இன்னொரு ஆபத்து இருக்கு, வெளிநாட்டிலலாம் அந்த படத்தை சென்சார் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 1.5 மாதம் கழிச்சு அந்த படம் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா என்ன? மொத்தத்துக்கும் நேற்று இந்த KGF 2 வந்து இன்னைக்கு அந்த படத்தோட டீசரு ட்ரெய்லரு ரிலீஸ் பண்ணு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நேற்று ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. வேற வழி இல்லாமல் அவங்க கோயம்புத்தூர் செங்கல்பட்டு தவிர மற்ற ஏரியாவெலாம் எம்ஜியில் தான் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த தியேட்டர் ரிலீஸுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஹைதராபாத் கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டாரெல்லாம் கேட்டுறாருங்க. பட வேலையாக தான் போயிருக்கு. என்ன என்ன என்னன்னா இப்போ மாஸ்டர் படத்துடைய ஃபைனல் மிக்சிங் ஹைதராபாத்தில் இருக்கிற அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கைதி படத்துக்கு ஒரு சீஃப் இன்ஜினியர் கண்ணன் கண்பத்தின் பேர் அவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணவர். ஸோ அவர் தான் கைதிக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க்கு வந்து லோகேஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த கேப்பில் பார்த்தா அந்த கண்ணன் கண்பத்தை அன்னபூர்ணாவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அதனால என்னன்னா மாஸ்டர் படத்தினுடைய ஒர்க்கையும் இவர் அங்கே தீட்டு போயிட்டாரு. இப்போ பரபரப்பாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து படம் திரைக்கு வருவதற்கான அப்படி என்னமோ பொங்கலுக்கு மாஸ்டர் படம் மட்டும்தான் வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் பேசிக்கிட்டு இருக்கா? இல்லைங்க, இது வரைக்கும் மாஸ்டர் தகவல் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கீங்க. சரி, அன்னைக்கு தானே சிம்புவோட ஈஸ்வரன் வந்து அதோட நிலைமை என்ன அதை சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. ஆனால் அது கரெக்டு தான், அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஃபுல் ஜரூராக இறங்கி வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னா ஒத்துப்பாங்களா? ஆக்சுவலாக இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, திரையரங்க உரிமையாளர்கள்லாம் இப்போ 50% ஆக்குபென்சிங்கும் போது எல்லா தியேட்டர்லையும் மாஸ்டரை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூடி பேசியிருக்கிறாங்க. அவங்களே ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்குறாங்க, என்னென்னா 13ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் மாஸ்டர் தியேட்டரில் இருக்கட்டும். சரி, 27க்கு பிறகு நீங்கள் வாங்க, வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 900 தியேட்டர் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் சிம்பு வந்து பிடிவாதமாக அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இப்பயே நாங்கள் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அதனால இப்போ அவங்க ஒரு 350 தியேட்டரும் மீதி தியேட்டரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து 13ஆம் தேதி ரிலீஸு. அந்த முதல் நாள் வந்து ஏறக்குறைய 900 ஸ்கிரீனில் வந்து மாஸ்டர் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் ஈஸ்வரன் வர்றதுனால இப்போ அதுக்கப்புறம் ஒரு 650-700 இது குறைஞ்சிரும். மற்ற தியேட்டரில் ஏறக்குறைய ஒரு 360 தியேட்டர் மாதிரி ஈஸ்வரன் வரப்போகுது. அதான் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் வர வேண்டியதானே. குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் செல்வராகவனுக்கு உச்சத்தில் இருக்கு போல இருக்கு. திடீர்னு அவருக்கு ஒரு பேர் வந்து
அப்படியே அவரை தூக்கிட்டு போறாங்க மேல, வாங்க தலைவா வாங்க தலைவான்ட்டு. இப்ப அவருடைய படம் ஆயிரத்தில் ஒருவன் மீண்டும் ரீ ரிலீஸ். நம்ம கருத்துலாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, மக்கள் கருத்து மாணவர்கள் கருத்துன்னு கூட வச்சுங்க. ஏன்னா இளைஞர்கள் தானே செல்வராகவன் படத்தை கூட்டம் கூட்டமா வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாமே இப்ப தியேட்டருக்கு திரண்டு வந்து இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பெரிய ஆச்சரியம், 72 தியேட்டர்ல இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1,16,00,000 ரூபாய் லாபமா, நினைக்கிறேன் ஒரு 4-5 பேர் அவங்களுக்காக உழைக்கிற பிஆர்ஓக்களுக்கு சம்பளமே அவங்க என்ன சொல்றாங்களா, இவங்க கேக்குறது இல்ல, தலைவரை பார்த்ததே பெரிய சந்தோஷம்னு கும்பிட்டுட்டு ஓரமா நிக்கிறாங்க. ஆனா அவங்களாவது எப்பா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, புள்ள குட்டிக்க இருக்கு, நீ என்ன சம்பாதிக்கிற, எத்தனை படம் பண்ற வருஷத்துக்கு, இந்தா வச்சுக்கணும், ஏதாவது கொடுக்கணும், எதுவும் கொடுக்கறது இல்ல. பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதையா இவங்க வந்து அவங்க கூட நின்னுகிட்டு நான் அள்ளும் பகலும் கூடவே கிடக்குறாங்க. அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இது பரவாயில்ல, 2,000 ரூபாய் கொடுத்த சம்பளத்துக்கு இது பரவாயில்ல. ஒரு முன்னணி ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு பிஆர்ஓ இருக்காரு. அவர் அப்படி தும்முனா கூட உடனே பத்திரிகைக்கு இன்று இவர் தும்மினார்னா நியூஸ் அனுப்புவார். ஏங்க எதை எதங்க நியூஸ் அனுப்புறீங்க அப்படி நானே கோச்சுக்குவேன். ஆனால் ரொம்ப சின்சியரான ஒரு பிஆர்ஓ, ஒரு சீனியர் பிஆர்ஓ. இதில் என்ன வேடிக்கை தெரியுமா, அந்த ஹீரோவுக்கு இந்த பிஆர்ஓடைய பின்னணியே தெரியாது. இவருக்கு ஒய்ஃப் இருக்காங்களா, பசங்க இருக்காங்களா, எங்கே வீடு, என்ன படிக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. ஏன்னா இதை இவரை வந்து நேராக கடவுள் இறக்கி இவர்கிட்ட வேலை பார்க்க அனுப்பின மாதிரி இவர்கிட்ட மட்டும் டீல் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாராம். ஸோ இப்படிலாம் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஹீரோக்கள்லாம் இருக்காங்க. 2,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்கும். 2,000 ரூபா சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவிராஜாக்கான சம்பளம் வந்து 16,500 ரூபா. அதான் ஒரு கட்டத்தில் என்னன்னா அந்த ரசிகர் மன்ற பொறுப்பு விஜய் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எஸ்சிஎஸ்சி வந்து இவருக்கு பணம் போடுறத நிறுத்திட்டு இப்போ விஜய் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த புஷி ஆனந்த் அங்கே பொறுப்பாளர் ஆயிட்டார்ல, அதுக்கு அப்புறம் தான் நிறைய காட்சிகள் ஏறக்குறைய ஒரு 12 மாவட்ட தலைவர்களை அவர் நீக்கிட்டாராம். சரி, அது இல்லாமல் இந்த ரவிராஜாவையும் கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ்சிஎஸ்சி இப்போ சமீபத்தில் ஒரு 7.5 கூட்டினார்ல, இப்போ விஜய்கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரவிராஜாவும் இன்னொரு துணைத் தலைவர் குமார்னு ஒரு கேரக்டர், அவர் யாருன்னா நான் எஸ்சிஎஸ்சி ஆஃபீஸுக்கு போகும்போது ஆஃபீஸ் பாய், அவரை கொண்டாந்து நீ தான்மா துணைத் தலைவர்னு எஸ்சிஎஸ்சி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. அந்த பையனும் ஒரு பக்கம், இந்த ரெண்டு பேரும் எஸ்சிஎஸ்சிக்காக வேலை பார்க்குறாங்கன்னு விஜய்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் கடுப்பாயிட்டாராம். என்னடா அது திரைக்கு என்னன்னா, அந்த விஜயோட வீட்டில் தான் இவங்கெல்லாம் வாடகை இல்லாமல் குடியிருக்காங்க. தனியாக ஒரு வீடு அவருடைய ஊழியர்களுக்காக வாடகை இல்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டிலேயே குடியிருந்துகிட்டு நமக்கு எதிராகவே வேலை பார்க்குறாருன்னு விஜய்க்கு மைண்டில் வந்துருச்சு. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த ரவிராஜா என்ன சொல்கிறாரா, ஐயோ விஜய் வந்து உங்களுக்கெல்லாம் நடிகருங்க, எனக்கு தெய்வம், அதனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். சரி, எப்போ வேணாலும் வீட்டை காலி பண்ணிக்கிறேன், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, 2 நிமிஷம் நான் வந்து விஜயை பார்க்கணும். விஜயை பார்க்கணும்னு நாம சொல்றோம், அவர் எப்படி விஜய்னு சொல்லியிருப்பாரு, தளபதியை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் தெரியுமா, விஜய்க்கு வந்து அந்த புரட்சி தளபதினு பட்டம் கொடுத்ததே இந்த ரவிராஜா தான். ஆமா, அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சி கூப்பிட்டு அந்த புரட்சி தளபதியை பட்டி பார்த்து இளைய தளபதியா மாத்திருக்காரு. அதனால மொத்தத்துல என்னன்னா, அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த ஈகோ மோதல்ல அப்பாவிகளுடைய இது பெரிய பிரச்சனையாவது. தேருக்கு கீழே இருக்கிற சக்கரம் மிதிப்பட்டு தான் ஆகும்.